அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கல்லுப்பு பரிகாரங்களை நாம செய்யும்போது அதுல செய்யக்கூடாத தவறுகள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா எந்த ஒரு பிரச்சனைக்குமே நல்ல தீர்வை தரக்கூடியதுதான் இந்த கல்லுப்பு. அதாவது கெட்ட சக்தி நம்மிடம் நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னாலும், நம்ம வீட்டுக்குள்ள எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும் என்றாலும், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அழிய வேண்டும்னாலும், கண் திருஷ்டி கழிக்க வேண்டும்னாலும் சரி, இப்படி பல வகையான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த உப்பை தவறான முறையில யாரும் பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு. அப்படி தவறான முறையில பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது இருக்கும் நிலைமையை விட 2 மடங்கு அதிகரித்து பெரிய அளவுல பூதாகாரமா வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். கல்லுப்ப வச்சு நாம செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கறத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். பொதுவா வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீர்ல நாம ஏதாவது ஒரு லிக்விட் ஊத்திட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பையும் சேர்த்து வீட்டை துடைப்போம். அப்படி வீடு துடைக்கும் போது வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் வெளியேறிவிடும். இது உண்மைதான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க வீடு துடைக்கிறீங்க அப்படின்னா அப்ப கல்லுப்ப போட்டு துடைக்க கூடாது. அப்படி செய்யும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்கப்பட்டு வீட்டுல இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் ரெட்டிப்பாகி வீட்டுல இருக்கும் நிம்மதி முழுமையாக குறைந்துவிடும். இது எத்தனை பேர் நம்புறீங்கிறது தெரியல. பல பேர் வேலைக்கு போறனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் வீடு துடைக்கிற பழக்கத்தை வச்சிருப்பாங்க. அப்படி வீடு துடைக்கும் போது அதுல கல்லுப்ப சேர்த்து வீடு துடைச்சா கண்டிப்பா அவங்க வீட்டுல பிரச்சனைகள் கட்டாயம் அதிகரிச்சிருக்கும். இது பல பேரோட அனுபவ உண்மையும் கூட. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, கல்லுப்ப தண்ணீர்ல போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் வெளியேறிவிடும். பல பேர் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தலைக்கு குளிக்கும் பழக்கத்தை வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிக்கும் பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க குளிக்கிற தண்ணீர்ல இந்த கல்லுப்ப போட்டு குளிக்க வேண்டாம். இப்படி செய்யும் போது மன ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. உங்க வீட்டுல சின்ன கிண்ணத்துல கல்லுப்ப போட்டு மூளை முடுக்குகள்ல வச்சிருப்பீங்க. இது நல்ல விஷயம்தான். ஒரு கண்ணாடி டம்ளர்ல கல்லுப்ப போட்டு தண்ணீர் ஊத்தி கரைச்சிட்டு அத பாத்ரூம்லயோ இல்ல பெட்ரூம்ல பெட்டுக்கடையிலயோ வச்சிருப்பீங்க. இப்படி செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா அந்த உப்பு அழுக்கு படிந்த நிலையில் இருந்தாலோ இல்ல கண்ணாடி டம்ளர்ல வச்சிருக்கிற தண்ணி நிறம் மாறி இருந்தாலோ, அதை நீங்க கவனிக்காம பழைய உப்பை எடுத்து கொட்டாம பழைய தண்ணீரை கீழே ஊற்றாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அங்க எதிர்மறை ஆற்றல் திரும்பவும் உங்களை 2 மடங்கு அதிகமாக தாக்கும்னு சொல்லப்பட்டுள்ளது. உப்ப வச்சு நாம பரிகாரம் செய்யறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா தவறில்லாம பரிகாரத்தை செய்யணுங்கிறத மறக்காதீங்க. எல்லா பரிகாரங்களும் நமக்கு நன்மை தருவதற்காக தான் சொல்லப்பட்டுள்ளது. அதை யாரும் எக்காரணம் கொண்டும் தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.